예수 아래 끼라 예수 아래 끼라 பிரான்சிஸ்கன் குருக்கள் பின்வரும் கருத்துகளுக்காக திருப்படி ஒப்புக்கொடுகின்றார்கள். சிஸ்டர் இனசென்சியா, சிஸ்டர் ஃபாஸ்டினா, ஃபாதர் ஆலிவர், சிஸ்டர் பால்பினா ஆண்மேலை பாற்றிக்காக, டாக்டர் ஏ ராஜா ஃபினேரோ ஆண்மேலை பாற்றிக்காக, இசபெல் ராணி ஆண்மேலை பாற்றிக்காக, ராபர்ட் பெலாமின், லூத் மேரி, பிரிஜிட் ராணி ஆண்மேலை பாற்றிக்காக, பிரான்சிஸ்கா அர்னிஸ்டன் மறித்த முதலாம் ஆண்டு நிலைவிலே ஆண்மையிலை பாற்றிக்காக, தூத்துக்குடியிலே கொலையுண்ட ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காக, நன்றி பலியாக பேட்ரிக் ரெனி பேட்ரிக், புனித குழந்தை தெரேசா வழியாக நன்றியாக, ஜெனிஃபர் பாப்பா திருமண 30ஆம் ஆண்டு நினைவிலே நன்றியாக, லூர்துநாதன் வாசுகி சிறப்பு கருத்துகளுக்காக, கொரோனாவிலிருந்து சுகம் பெற வேண்டி வியாகுலராஜ் சிறப்பு கருத்துக்காக, திவ்யா சிறப்பு கருத்துகளுக்காக, பீட்டர் ஹேமா அஜித். இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய கருத்துக்களையும் இறைவனின் பலிபீடத்தில் இட்டு இறையருள் வேண்டி இந்த கல்வாரி பலியை பக்தியுருக்கத்தோடு ஒப்புக்கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமை இன்று பதுவை புனித அந்தோணியாருக்கு சிறப்பு நவநாள் எடுத்து ஜெபிக்க இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் கூடியிருக்கின்றோம். இதோ இந்த நாளிலே காற்றையும் கடலையும் தன் ஒரு வார்த்தையால் அடக்கிய இறைவன் இதோ நம்முடைய வாழ்விலே என்னாலும் பிரசன்னமாகியிருக்கிறார். அவர் மீது நாம் எத்தகைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி சிந்திக்க இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும்பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். என் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் திறனாகிய ஆண்டவரிடம் எனக்காகவே கொள்ள நன்றாகின்றேன். இயலாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம் இனிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பெண் இறைவனாகி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேல் மக்களே கேளுங்கள், உங்களுக்கு எதிராக ஆம் எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களை தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ? இறை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ச்சிக்குமோ? ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே கூரையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வலை விரித்திருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கி கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சு நடக்குமானால் நடக்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது, அஞ்சி நடக்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லி கட்டைகள் போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரேயேலே, உனக்கு இவ்வாறே செய்வேன். இஸ்ரேயேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீ பொல்லாக்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண் முன் நிற்க மாட்டார்.
தீங்கிலைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பல்லவி, ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவறுக்கின்றீர். பல்லவி, ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நானே உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உமத் திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். பல்லவி, ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தியு எழுதிய தூய நற்செய்திகளிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாகப்போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு நாம் படகில் ஏற வேண்டும். இந்த உலகமானது ஒரு கடல் போன்றது. கடல் போன்ற இந்த உலகிலே நம்முடைய வாழ்க்கை என்னும் ஓடத்தை, படகை நாம் செலுத்துகின்ற பொழுது இயேசுவோடு அந்த படகிலே நாம் ஏற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வை துவங்குகின்ற பொழுது, நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு முடிவுகளையும் நாம் எடுக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்விலே நாம் ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்கின்ற பொழுது இயேசுவோடு நாம் படகில் ஏற வேண்டும். அதாவது இயேசுவோடு நாம் அதை துவங்க வேண்டும். விடியற்காலையில் இருளாயிருக்கின்ற பொழுது இயேசு எழுந்து தனிமையில் சென்று தந்தையோடு இறை வேண்டலிலே நேரத்தை செலவிட்டார் என்று நாம் நற்செய்திகளிலே வாசிக்க காண்கிறோம். ஆண்டவர் இயேசு, இறைமகன் இயேசு தன்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்வையும் அனைத்து முயற்சிகளையும் பணிகளையும் அனைத்து முடிவுகளையும் தந்தை கடவுளோடு ஆரம்பிக்கின்றார். ஆக நாம் நம்முடைய அன்றாட வாழ்வை, முயற்சிகளை, தேடல்களை, நம்முடைய முடிவுகளை
இயேசுவோடு இணைந்து எடுக்க வேண்டும். இயேசுவோடு படகில் ஏற வேண்டும். இயேசுவோடு நம் வாழ்வை அன்றாடம் துவங்கி முடிக்க வேண்டும். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. இந்த உலகத்தில் சில நேரங்களில் வாழ்க்கை ரொம்ப அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் கொண்டிருக்கும். திடீர்னு மலை போல ஒரு துன்பம், ஒரு பிரச்சனை எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்றே தெரியாமல் வந்து நிற்கும். நான் நல்லா தான் இருக்கேன், நான் யாருக்கு என்ன செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று நமக்கு தோணும். அத்தகைய சூழலிலே நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோமா, நம்பிக்கை அற்றவர்களாக சீடர்களைப் போல நம்பிக்கை குன்றியவர்களாக இருக்கின்றோமா? சீடர்கள் இயேசுவோடு பயணித்த அந்த காலத்திலே அவருடைய போதனையை கேட்டிருப்பார்கள். அதோடு சேர்ந்து இந்த போதனையை கேட்ட மக்களுடைய வாழ்விலே இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் கண்டிருப்பார்கள். ஆயினும் தங்களுக்கென்று ஒரு துன்பம் வருகின்ற பொழுது அவர்களுடைய நம்பிக்கை ஆட்டம் காண்கிறதை பார்க்கிறோம். பல நேரத்தில் மக்கள் வந்து நம்மோடு அவங்களுக்குரிய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? பெரும்பாலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க, இயேசு மேல் நம்பிக்கை வைங்க, ஜெபிங்க, நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு ஒன்று வருகின்ற பொழுது, நமக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இருக்கின்றது? பல வேளைகளிலே நம்முடைய நம்பிக்கை குறைந்ததாகவே இருக்கும், குறையுள்ளதாகவே, ஆட்டம் காண்கின்றதாகவே இருக்கும். ஆக அத்தகைய சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு நம்பிக்கையுடையவர்களாக வாழ நம்மை அழைக்கிறார். மனித மனசு எப்படின்னா, மனுஷனோட மைண்ட் எப்படின்னா, பல சாதனைகள் புரிந்திருந்தாலும், பல இன்பங்கள், பல சுகங்களை நாம் அனுபவித்திருந்தாலும், ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் மனித மனசு எப்படின்னா, இந்த எல்லா சாதனைகள், இந்த எல்லா இன்பங்கள், வெற்றிகள் இவை அனைத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டாலும் அது ஒன்றும் இருக்காது. அதைவிட இந்த சிறு துன்பம் பெரிதாக தெரியும். இந்த ஒரு சிறு துன்பத்துக்கு முன்னால் எல்லா சாதனையும் வெற்றியும் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமாக இருக்காது, ஒன்றுமெல்லாம் போயிடும். ஆக துன்பத்தை மிகவும் பெரிதுபடுத்துகின்றது மனித மனது. ஆக சீடர்கள் அத்தகைய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். இந்த கடலை காற்றை படைத்த இறைவன் என்னோடு என் படகிலே என் வாழ்விலே இருக்கிறார் என்பதை மறந்து விடுகின்ற அளவுக்கு இந்த சிறு துன்பம் அவருடைய கண்களை மறைக்கின்றது. இந்த சிறு துன்பம் அவர்களுக்கு மலை போல் தெரிகிறது. எந்த அளவுக்கு என்றால், அனைத்தையும் படைத்த, இந்த கடலையும் காற்றையும் படைத்த கடவுள் எங்கூட இருக்கிறார் என்பதை மறைத்து விடுகின்ற அளவுக்கு பெரிதாக தோன்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் இது அடிக்கடி ஏற்படுகிறது, சகஜமாகின்றது. ஒரு துன்பம் வருகின்ற பொழுது, இந்த துன்பத்தை விட கடவுள் பெரியவரியா, என் வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறார், என் கூட இயேசு இருக்கிறார் என்ற உணர்வை நாம் மறந்து விடுகின்ற அளவிற்கு நம் கண்களை துன்பங்கள் மறைத்து விடுகின்றன. அத்தகைய சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து நம்பிக்கை குன்றியவர்களே என்று தான் சொல்லுவார். ஆக இயேசு என்னோடு இருக்கிறார், என் படகிலே இருக்கிறார், என் வாழ்விலே இருக்கிறார், அனைத்தையும் படைத்தவர், இந்த வாழ்க்கையே எனக்கு கொடுத்தவர், எங்கூட இருக்கையில் இந்த வாழ்க்கையில் வர சின்ன துன்பத்தை அவர் பார்த்துப்பார், அவர் பார்த்துப்பார் என்ற நம்பிக்கை தான் உண்மையான நம்பிக்கை. ஆண்டவர் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்ற நம்பிக்கை. ஆக இன்று நம்முடைய வாழ்விலே துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது, பிறருக்கு துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது நாம் கொடுக்கின்ற நம்பிக்கை, நமக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்றதா? ஆண்டவர் இயேசுவோடு நம்முடைய அன்றாட வாழ்க்கையை காலையில் எழுந்தவுடனே தொடங்குகிறோமா? ஆண்டவர் இயேசுவோடு படகுல ஏறுறோமா? ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னால், ஒவ்வொரு வேலையும் தொடங்கிறதுக்கு முன்னால், ஒவ்வொரு முடிவு பண்ணுறதுக்கு முன்னால் ஆண்டவர் இயேசுவோடு படகுல ஏறுறோமா? ஆண்டவர் இயேசுவோடு நான் அந்த முடிவை செய்கின்றேனா? சிந்தித்து பார்ப்போம். அனைத்தையும் படைத்த இயேசு அமைதியாக நம்மோடு எந்நேரமும் பிரசன்னமாயிருக்கிறார். துன்பங்கள் அனைத்தையும் நம் கண்ணிலிருந்து மறைக்கின்ற வேளையிலே இந்த இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை தான் நம்மை, நம்முடைய விசுவாசத்திலே, நம்முடைய வாழ்விலே நம்மை வேரூன்றி வளரச் செய்வது. அத்தகைய ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.
பதுவை புனித அந்தோணியார் நவநாள் திருப்பலி மன்றாட்டுகள். எங்கள் நல்ல ஆயனாகிய இறைவா, உம் திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கென்று நீர் தெரிந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் குருக்கள் துறவியர்களை ஆசிர்வதியும், இவர்கள் உடல் உள்ள நலனுடன் உம்மில் நிலைத்து வாழவும் இறை பணியை சிறப்பாக செய்யவும் வரமருளும்படி மன்றாடுகிறோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். அமைதியின் அரசரே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தன் நலம் துறந்து பொது நல நோக்குடன் துன்பங்களால் சோர்ந்து கிடக்கும் எம் நாட்டு மக்களை அமைதி பாதையில் நடத்திட வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். எல்லா நன்மைகளும் நிறைய பெற்ற இறைவா, மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு உடை வீடு இன்றி வறுமையால் வாடுபவர்களும் வேலை தேடி அலைபவர்களுமான உமது மக்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்கள் தேவைகளை நிறைவு செய்யும்படி இறைவா உமை மன்றாடுகிறோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். அன்பினால் அனைவரையும் அரவணைத்து காக்கும் இறைவா, உடல் நோயால் உள்ள நோயால் வருந்துவோர் புறக்கணிக்கப்பபட்டோர் தனிமையில் வாடுவோர் ஆகிய உமது மக்களை அரவணைத்து காத்தருளும். இவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி நிலவிட வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். எல்லா ஆன்மாக்களின் பிறப்பும் நிறைவுமாகிய இறைவா, மரணத்தால் எங்களை விட்டு பிரிந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களுக்கு விண்ணக வாழ்வையும் அவர்களை பிரிந்து வருந்துவோருக்கு ஆறுதலும் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் பொன்னான வாழ்வை உடமேத்து வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை உடமேத்து வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வை எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாயாண்டவனே, உம்மருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவரே, பலியோடு சேர்ப்பாய். சகோதர சகோதரிகளே, உங்களுடையது என்னுடையதுமான இபலி இயலாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறக்கமிக்க இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள்
எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மடுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்க எழுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித கிளாராமால் பதுவை, புனித அந்தோனியார், புனித செபஸ்தியார், புனித ஸ்தேவான் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அபய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், உலக அனைத்தையும் படைத்தவர், நம்மோடு என்னாலும் இருக்கிறவர். இவர் பிரசன்னத்தை உணர்ந்து நம்முடைய படகிலே இவரோடு இணைந்து பயணிக்க நம்மை அழைக்கிறார். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன்.
இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசிதாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தைப் போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமேன். புனித அந்தோணியார் நவநாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரை, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரை, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலை, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லையே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களினின்றும் எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். ஆமென். பதுவை புனிதரான அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை உறுத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்த மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் பேயினாலும் துன்புறுவோரின் துயர்துடைக்கும் புனித அந்தோணியாரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட
இப்புனித பலிபொருள் எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவெல்லாம் அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலினம் வாழ்விலை தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும். நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும். நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோ. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். கொரோனா தொற்று நோயிலிருந்து நலம் பெற புனித செபஸ்தியாரை நோக்கி ஜெபம். ஓ புனித செபஸ்தியாரே, எங்கள் நித்திய மன்னரின் பிரமாணிக்கமான போர் வீரரே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் மீட்பின் வல்லமையை அடையாளம் கண்டு கொண்ட நீர் சவால்கள் நிறைந்த காலத்திலும் துணிவுடன் இருந்தீர். இறைவார்த்தை என்னும் வாளால் என்றும் ஊடுருவப்பட்ட நீர் உமது எதிரிகளுடைய வாள்களின் ஊடுருவலால் ஏற்பட்ட வலியையும் தாங்கிக் கொண்டீர். இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய நீர் பலவித கொள்ளை மற்றும் தொற்று நோய்களால் உடலளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் குணப்படுத்தினீர். உமது குணமளிக்கும் வல்லமையை பல சூழ்நிலைகளில் பலருடைய சாட்சியத்தால் அறிந்திருக்கிறோம். உலகிலுள்ள பல மக்களையும் எங்களையும்
கொடிய மரணங்களிலிருந்தும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களை குணப்படுத்தி இரக்கமிக்க இறைவனோடும் இயற்கையோடும் அயலாரோடும் ஒப்புரவாய் இருக்கிறீர். ஓ எங்கள் தெய்வீக மருத்துவரின் உண்மை சீடரே, இப்போது கொரோனா தொற்று நோயால் கொடுமையாக பாதிக்கப்பட்ட உம் பக்தர்களை கண்ணோக்கி அருளும். இதனால் உயிர்களையும் உறவுகளையும் இழந்து மற்றவரிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நலிந்தவராய் இருக்கிறோம். எனினும் உம்மை போல இந்த உலகத்தை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவதே நலம் என அவரிடம் சரணடைகிறோம். ஏனெனில் அவரே எங்கள் வாழ்வின் முதலும் நிறைவுமாக இருக்கிறார். ஓ எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மறைசாட்சியே, தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்க தங்கள் உயிரையே பணயம் வைத்து தொண்டாற்றுகின்ற நல்லவர்களை நன்றியுடன் நினைக்கின்றோம். அவர்கள் நலமுடன் வாழ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி சுவாசத்தை சீர்படுத்தும். எங்கள் அயலாரை மதிப்போடும் மாண்போடும் ஏற்றுக்கொள்ள எங்கள் அன்பை தூய்மைப்படுத்தும். மூவரு இறைவனின் அரசு எங்களில் மலர இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியது போல் உண்மையான உள்ளத்துடன் எல்லாரோடும் ஒருமனப்பட்டு வாழ அருள் புரியும். ஆமென். கிறிஸ்துவின் உன்னத மறைசாட்சியும் துன்புறுவோரின் தவறா நம்பிக்கையுமான புனித செபஸ்தியாரே, நம் இறைவனுக்கு சேவை செய்ய எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும். விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மன்றாடுவோமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் உயிர்கொல்லியாகிய கொரோனா தொற்று நோயினாலும் அதனுடைய பயத்தினாலும் அல்லுறும் உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உமது மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் வாட்டி வதைக்கும் இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி என்றும் உமது இரக்கத்தை அனுபவித்து உமது மீட்பின் கருணையில் மகிழ்ந்து நம்மோடு உமக்கு தொன்றாற்ற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதித்து எல்லாவித தீங்குகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பாற்றி நிலை வாழ்விற்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி.